ஓசை 90.4 எஃப்எம் கேட்டுருக்கீங்க. நான் கௌஷி. இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் புதிய அத்தியாயத்தில் இதை பற்றி பேச போகிறோம். தெரியுமா, நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு ஏத்தாப்புல நம்ம எப்படி வாழ பழகிக்கிறோம் இல்லையா? நாம மட்டும் இல்லை, தாவரங்களும் விலங்குகளும் கூட அது எந்தெந்த சுற்றுச்சூழல்ல வாழுதோ அதுக்கேத்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்கிட்டு வாழுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த அத்தியாயத்துல சுதா இயற்கையில இந்த தகவமைப்புகள் எப்படி நடக்குதுன்றத பத்தி தெரிஞ்சுக்க போறா. வாங்க நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அம்மா, இந்த ஏரிய சுத்தி போட்டிருக்காங்கல்ல இந்த புது நடப்பாத, இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த பாதை முடியிற இடத்துல ஒரு விளையாட்டு பூங்காவும் கட்டிருக்காங்க, எனக்கு அங்க போய் விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. ஆமா சுதா, எனக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் உங்க அம்மாவும் டெய்லி சாயங்காலம் இங்க வாக்கிங் போறதுக்கு வந்துருவோம். நீயும் பேசாம எங்க கூட வந்து இங்க விளையாட. ஆமா, அப்படியே வர்ற வழியில சோளம் வேற வித்துட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு நம்ம திரும்ப போகும்போது அம்மா எனக்கு அதை வாங்கி கூட தரலாம். ஐயோ, அது நினைச்சாலே வாயில எச்சு ஊறுது. உனக்கு வேணும்ன்றத எப்படி வாங்கணும்னு உனக்கு தெரியுது சுதா. ஹே சுதா, இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் சந்தோஷம் இருக்கான். ஹே சுதா, எனக்கு இங்க தனியா நடக்க போர் அடிச்சுச்சு. உன்னை பார்த்ததுன்னா இப்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு கம்பெனி கொடுக்க நீ வண்டியில. ஆமா சந்தோஷ். அம்மா, அங்க தண்ணியில பாருங்களே, எவ்வளவு அழகா பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு. ஆமா சுதா, அதெல்லாம் நீரள்ளிகள். இதோட வேர்கள் எல்லாம் குளத்துக்கடியில இருக்கும். என்னம்மா சொல்றீங்க, தண்ணிக்கு அடியிலயா? ஆமா சுதா, வேர்கள் இருக்குல்ல அது ஏரியோட ஓரங்கள்ல அடியில இருக்கும். அந்த பூவோட தண்டு அப்புறம் இலைகள் இது எல்லாம் தண்ணியோட மேற்பரப்பு நோக்கி வளரும். சரி வாங்களே, அந்த செடியை போய் பார்க்கலாம். சுதா, அந்த செடியை கொஞ்சம் நகர்த்தி பாரு. வாவ், அது நகருது ஆண்டி. ஐயோ அம்மா, தவளை. பயப்படாத சுதா, அதுதான் அதுக்கு வீடு. தண்ணிக்குள்ள பாரு எவ்வளவு மீன்கள் இருக்குதுன்னு. வாவ் ஆண்டி, இத பார்க்கவே செம்மையா இருக்கு. சுதா, அந்த நீரலியோட இலைய பாரு, அதோட இலையில துளி துளியா குமிழ் மாதிரி இருக்குல. பரவாயில்லையே சந்தோஷ், நல்லா கவனிச்சிருக்கிற. இந்த இலைகளுக்கு மேல ஒரு மெழுகு மாதிரியான கோட்டிங் இருக்கும். அது என்ன பண்ணும் தெரியுமா, இந்த இலைகளை தண்ணியில அழுக விடாம பாத்துக்கும். சுதா, சந்தோஷ் அங்க பாருங்களேன், வாத்து பண்ண பாத்துக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள இருந்து எப்ப வேணாலும் வாத்துக்களா வரலாம். அம்மா, வாத்துங்கள்லாம் வெளியில வந்துருச்சுங்க. அது பாருங்களேன், பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அதுங்கெல்லாம் எப்படிமா தண்ணில நீந்தது? வாத்துகளுக்கு வல மாதிரியான பாதம் இருக்கும், அதாவது அதோட விரல்களுக்கு இடையில ஜவ்வு மாதிரியான ஒரு தோல் இருக்கும். இந்த அமைப்பு தான் வாத்துக்கு தண்ணில நீந்த உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம வாத்தோட வால் மாதிரியான இறகு பகுதியில எண்ணெய் சுரக்கிறதுனால அது தண்ணில ஒட்டாம நீந்த ஹெல்ப் பண்ணுது. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன், இந்த மீன்கள் எப்படி தண்ணில நீந்தது? மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கு ஆண்டி, அதுதான் அது நீந்துறதுக்கு உதவி பண்ணுது. வெரி குட் சந்தோஷ். தேங்க்ஸ் ஆண்டி, எங்க வீட்ல ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கேன், அதுல மீன்கள் நீந்துறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன்கள் நீந்தும் போது தண்ணியை கிழிச்சிட்டு போற மாதிரியான உடலமைப்பு அதுக்கு இருக்கு, அதனாலதான் அது நீந்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்ல, தண்ணியோட எதிர்த்திசையில நீந்துறதுக்கும் அந்த உடலமைப்பு உதவியாவும் இருக்கும். ஆமா ஆண்டி, சொல்ல போனா ஒரு படகு மாதிரி. ஹே சந்தோஷ், மனுஷங்க மீன்களை பார்த்துதான் படகை தயாரிச்சாங்க. தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் இது எல்லாமே அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிடும். இப்ப நாம பார்த்தது நன்னீர் வாழிடம், இன்னும் கடல், ஏரி, கடற்கரை அப்படின்னு நீர் வாழிடங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீர் வாழிடங்களை பத்தி நல்லா படிச்சு தெரிஞ்சுக்க போறேன். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். நீர் வாழ்விடங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்கிட்ட தாவரங்களும் விலங்குகளும் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா உங்க பதில்களை பதிவு பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.